ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம குறிஞ்சி கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். கடைங்களில் கிடைக்கிற சில்லி பரோட்டா மாதிரி இந்த சில்லி சப்பாத்தியை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நான் இந்த சில்லி சப்பாத்தி செய்யறதுக்கு 5 சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தியை கொஞ்சம் கனகனமாக தான் ரெடி பண்ணணும். பாருங்கள், இந்த சைஸில் இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான டிசைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம இப்போ ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலில் 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துருக்கேன். அது லேசாக பொரிஞ்சி வந்ததும் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதை லேசாக வதக்கிட்டு பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் போட்டு லேசாக வதக்கணும், பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கணும். அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா ப்ரௌனிஷ் அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில இப்போ அதையும் சேர்த்து இந்த பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாயை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போட நல்லா வதக்கி விடுங்க. அந்த ஹீட்லேயே வதங்கிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த நம்ம சேர்த்துருக்க அந்த குடமிளகாய் கொஞ்சம் லேசாக வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தி பீசஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், நல்லா கிளறி விடணும். சூப்பராக அந்த கிரேவி அந்த சப்பாத்தியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போகிற நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறுங்க. சூப்பராக சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா கம கமன்னு சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.